உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஷாம் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ஏற்கனவே நாங்க பேசிட்டோம். அவனுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். உனக்கும் அவனுக்கு கண்டிப்பா பிடிக்குமா? அந்த நம்பிக்கையில தான் நாங்க இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சோம். உனக்கு இதுல சம்பந்தம் தானமா? பெரியவங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் அவளுக்கு சம்மதம் இல்லாமையா இருக்கும். அதெல்லாம் இந்த கல்யாணத்துல ரொம்ப ரொம்ப சம்மதம் தான். இல்லம்மா? இல்லப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல. ஏய் சண்மதி, என்ன சொல்ற? அம்மா, இது என்னோட லைஃப். இங்க நான் பேச வேண்டியதை பேசிதான் ஆகணும். அம்மாடி, உன் விருப்பத்தை நீ உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா. பொறுமையா யோசிச்சு கூட சொல்லு. வேணா ஷாம கூட உங்ககிட்ட பேச சொல்றேன். நீ அவங்க கூட பேசி பழகுனா கண்டிப்பா அவன உனக்கு பிடிக்கும். அங்கிள், இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. எவ்வளவு டைம் எடுத்து பேசி பழகினாலும் எனக்கு உங்க பையனை பிடிக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே ஒருத்தர லவ் பண்றேன். என்னடி சொல்ற அம்மா? நானே இதை வந்து உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க இந்த மாதிரி கல்யாண ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டீங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணதாலதான் நான் இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. என்னடி இப்படி திடீர்னு குண்ட தூக்கி போடுற? உனக்காக உங்க அப்பா இவங்க கிட்ட விடுங்க. கல்யாணங்கிறது நாம கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்கிற விஷயம் கிடையாது. உங்க பொண்ணுக்கு இந்த விஷயத்துல சம்மதம் இல்லைங்கிற போது இதுக்கு மேல நாம இத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நாம இந்த கல்யாண பேச்ச இதோட முடிச்சுப்போம். இப்படிலாம் நடக்கும்னு நாங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தயவு செஞ்சு நீங்க எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ என்ன ஐயப்பன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டோம். நீங்க எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க. எங்களுக்காக ஒண்ணு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே அவ விரும்புற பையனோடையே சேர்த்து வைங்க, அது போதும். சரி, அப்ப நாங்க வரோம். போலமா? வரோம், வரோமா? வரோமா? போலாம். ஏய் படி பாவி, இப்படி எல்லார் முன்னாடி எங்க மானத்தை வாங்கிட்டியே. நான் என்ன ஏன் இப்படி பண்ண? மங்கை, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சண்மதி, நீ இங்க வாமா, இங்க வந்து உட்காரு. வா உட்காரு. அம்மா, யாருமா அந்த பையன் சொல்லுமா? யார் அந்த பையன்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.